ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த மாதிரி த்ரெட் ஒர்க்லேயே ஃபுல் ஸ்லீவ், எல்போ ஸ்லீவ் வரைக்கும் எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்ப்போம். இந்த மாதிரி மங்கள்கிரி காட்டன் பிளவுஸ் மெட்டீரியல் எடுத்துருக்குறேன். இது பாருங்கள், இதில் இந்த மாதிரி ஸ்லீவ்க்கு ஆல் ஓவர் நமக்கு வர மாதிரி ஒரு டிசைன் வரைஞ்சிருக்கிறேன். நெக்லேயும் அதே டிசைனில் நெக் லைன் மட்டும் வரைஞ்சிருக்கிறேன். ஸோ இதை வந்து நான் இப்போ துணியில் ட்ரேஸ் பண்ணியாச்சு. இந்த துணியோட அகலம் இருக்கிற பகுதியை ரெண்டாக மடிச்சுட்டு ஒரு பக்கம் ஒரு ஸ்லீவ், இன்னொரு பக்கம் இன்னொரு ஸ்லீவ் அந்த மாதிரி வரைஞ்சிருக்கிறேன். அதுக்கு ஆப்போசிட் சைடில் நெக் வரைஞ்சிருக்கிறேன். இதுக்கு ஆங்கர் த்ரெட் இந்த மாதிரி மூணு கலர் காம்பினேஷன் எடுத்துருக்கிறேன். நீங்கள் உங்கள் சாரீக்குள்ளே கலர் என்ன இருக்கோ அதுமாதிரி எடுத்துக்கலாம். இப்போ நான் இதில் வந்து இந்த ஒவ்வொரு பெட்டலுமே ஹெரிங்போன் ஸ்டிச் மெத்தடில் தான் பண்ண போகிறேன். ஒரு பாயிண்டில் எடுத்துக்கிட்டு அந்த பெட்டலில் ஒரு பக்கம் ஒரு சின்ன ஸ்டிச், அதுக்கு ஆப்போசிட் சைடு ஆனது இன்னொரு சின்ன ஸ்டிச், அந்த மாதிரி மாறி மாறி நெருக்கமாக ஹெரிங்போன் ஸ்டிச்சஸ் போட்டுட்டு வரணும். இதுக்கு நான் மூணு ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்துருக்கிறேன் நூல். இதுக்கு நான் சின்ன ஃப்ரேம் தான் யூஸ் பண்ணுறேன். நம்மக்கிட்ட ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணுற சின்ன ஃப்ரேம் வச்சு இந்த மாதிரி நம்ம எப்படி ஆரி ஒர்க்லாம் கிராண்டாக ஒரு டிசைனர் ப்ளவுஸ் ஃபுல் எல்போ ஸ்லீவ்லாம் ஃபில் ஆகிற மாதிரி போடுறோமோ, ஸோ அதே மாதிரி த்ரெட் ஒர்க்லேயும் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி தான் ஒரு டிசைன் இப்போ நம்ம பார்க்குறது. பாருங்கள், சின்ன பெட்டல் தான் ஆனாலும் அதை வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி ஹெரிங்போனில் ஃபில் பண்ணும்போது நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. நல்லா நெருக்கமாக ஃபில் பண்ணுங்கள். ஹெரிங்போனோட டீட்டெயில் டியூட்டோரியல், அதோடய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். பிகினர்ஸ் அந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்கேட்டர்டாக பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நெருக்கமாக பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி நாலு கார்னர்லேயும் எல்லோ போட்டுட்டு நடுவில் இருக்கிறது பிங்க் போடுறேன், ராணி கலர். ஸோ இது வந்து உங்கள் சாரீக்குள்ள காம்பினேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தாங்க, எல்லா பெட்டலுமே ஹெரிங் போன் ஸ்டிச் வச்சு தான், எல்லாமே மூணு ஸ்ட்ராண்ட்ஸ் நூல் தான் எடுத்துருக்குறேன். கரெக்டாக அந்த ஷேப் மாறாத மாதிரி மட்டும் அவுட்லைனை ஒட்டியே நம்ம பண்ணிக்கணும். ஸோ இது மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு நடுவில் இருக்கிற அந்த சின்ன சர்க்கிள் வந்து சாட்டின் ஸ்டிச்சில் பண்ணுறேன். ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைட் லைன் தான், அதுவும் கரெக்டாக அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி போட்டுருங்க. ஸோ நான் இது ஆப்போசிட் கலரில் பண்ணுறேன். எல்லோ ஃப்ளவருக்கு பிங்க்கும் பிங்க் ஃப்ளவருக்கு எல்லோவும் நடுவில் போட்டிருக்கேன். இப்போ இந்த ஸ்டெம் அண்ட் லீவ்ஸ் வந்து க்ரீனில், அதே நம்ம ஸ்டெம் ஸ்டிச் வச்சு ஃபஸ்ட்டு ஸ்டெம் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த லீவ்ஸை ஃபில் பண்ணணும். ஸ்டெம் ஸ்டிச்சும் இப்படி ரிவர்ஸில் சின்ன சின்ன ஸ்டிச்சஸாக போட்டுட்டு வரணும். இதுவும் அந்த அவுட்லைனை அந்த கொடுத்துருக்க லைனை ஃபாலோ பண்ணி அப்படியே பண்ணிட்டு வரணும். Thank you.
இந்த மாதிரி எல்லா லீவ்ஸும் ஸ்டெம்ஸும் போட்டுக்கணும். ஸோ இது பாருங்கள் ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டேன், எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள், ஃபுல்லாக ஃபில் பண்ணி ரொம்ப அழகாக இருக்கும் இது பார்க்குறதுக்கு. த்ரெட் ஒர்க்கில் தான் ஃபுல்லாகவே பண்ணியிருக்கிறோம், ஸோ நமக்கு மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஆக்சுவலாக ஸ்லீவ்ஸில் வந்து இந்த மாதிரி பண்ணால் அந்த ஸ்லீவ்ஸோட கட்டுக்கு ஏற்ற மாதிரி பண்ணால் போதும். நான் இதில் ஃபுல்லாக பண்ணிட்டேன், ஃபுல் ஸ்கொயர் பண்ணிட்டேன், அதில் வந்து அந்தளவு மட்டும்தான் பண்ணால் போதும் நமக்கு. ட்ரேசிங்கும் அந்தளவு தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரே ஸ்டிச் தான், ஹெரிங் போன் வச்சுட்டு தான் ஜாஸ்தி பண்ணுறோம், ப்ளஸ் ஸ்டெம் ஸ்டிச் கொஞ்சம் சாட்டன் ஸ்டிச் யூஸ் பண்ணுறோம். நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற ஸ்டிச்சஸ் வச்சே நம்ம அழகாக கிராண்டாக பண்ணலாம். இதே இது வந்து நம்ம சுடிதாருக்கு ஒரு யோக்கில் ஃபுல்லாக பண்ணலாம் இதே டிசைனை. நெக்லையும் பாருங்கள், அந்த அவுட்லைன் ஃபுல்லாக பண்ணி முடிச்சிட்டேன். நெக் லைன் ஃபுல்லாக ஆல்டர்னேட் கலர்ஸ் கொடுத்து இந்த மாதிரி பண்ணியாச்சு. ஸோ நெக்கில் ஒரு சைடு வந்து துணியில் ஒரு சைடு வந்து நெக்கும், அதுக்கு ஆப்போசிட் சைடு வந்து ஸ்லீவ்ஸும் பண்ணியிருக்கிறேன். ஸோ இது பிளவுஸ் துணியில் ஒரு பக்கம் நெக் லைனும் அதுக்கு ஆப்போசிட்டில் அந்த பக்கம் ஸ்லீவ்ஸ் ரெண்டும் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன், ட்ரை பண்ணி பாருங்கள், ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.